தமிழோடு இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் நண்பர்களே, நல்லா காது கொடுத்து கேளுங்க. இந்தியா சீனா இடையே லடாக்கில் இருதரப்பும் வீரர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. மோதல் அப்படிங்கிறது இப்போ வெடிச்சிருக்கு. என்னடா தம்பி சொல்கிற, மிகப்பெரிய ஃபேக் நியூஸ் மாதிரி தெரியுது அப்படின் மாதிரி வந்து ஒரு சில நண்பர்கள் சொல்லுவீங்க, யோசிப்பீங்க. இப்படி சொல்கிறவர்களை வந்து பார்த்தோம்னா எல்லையில் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்க சூழ்நிலையை வாட்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம், கவனித்து வந்துட்டு இருக்கோம் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க. இன்னும் ஒரு சில தரப்பினர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஒரு செய்தி கேட்டோன்னு என்ன தெரியுமா வந்து சொல்லுவாங்க, என்ன தம்பி சொல்கிற, எப்படா நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின் மாதிரி யோசிப்பாங்க. இவர்கள் பெரிய அளவுக்கு இதை வந்து கவனிக்காமல் இருப்பார்கள், அவர்கள் தான் இப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி கேள்விப்படாமல் இருக்கிறவர்களுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு செய்தி வெளி வந்துருக்கு. அதுவும் பிரபல ஆங்கில ஊடகங்கள் செய்யலேருந்து இது போன்ற ஃபேக் நியூஸ் எதை உண்மையாக வச்சு எதை அடிப்படையாக வச்சு இப்படி செய்தி வெளியிடறாங்களே தெரில. இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. இதற்கு நம்மளோட இராணுவத்திலிருந்து பதிலளிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, பாகிஸ்தானில் சீன பொறியாளர்கள் சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்து மீது வந்து வெடிகுண்டு தாக்குதல், வெடிகுண்டு சம்பவம் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டிருக்கு. இதில் 13 பேர், சீன பொறியாளர்கள் உட்பட 13 பேர் வந்து உயிர்ந்திருக்காங்க, பலியாயிருக்காங்க. இதற்கு பாகிஸ்தான் இது சீனா சிலிருந்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சீனா சிலிருந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில செய்திகள் இருக்குது நண்பர்களே, அதை வீடியோக்கள் நம்ம வந்து விரிவாக பேச ஆரம்பிக்கலாம். இப்போ நான் டாப்பிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கிறேன். வாங்க இன்ஃபோ கேங் நண்பர்களே, வீடியோக்குள்ளே நகர ஆரம்பிக்கலாம். முதல் செய்தி ஒரு மிகப்பெரிய ஃபேக் நியூஸ் தாங்க. இந்தியா சீனா எல்லையில் இருதரப்பு வீரர்களுக்கிடையே லடாக்கில் மோதல் அப்படிங்கிறது வெடிச்சிருச்சு, மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படிங்க மாதிரி பிரபல ஆங்கில செய்தி ஊடகம் ஒன்றிலிருந்து இந்த செய்தி அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வெளியிடப்பட்டிருங்க. அதாவது இப்போ இந்த வெளியிட்டிருக்க இந்த ஒரு செய்தியை நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து என்ன மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு, எப்படி தெரிவிக்கப்பட்டுன்னா, அதாவது போன வருடம் ஏற்பட்டுச்சுல மோதல் லடாக்கில், இந்த கால்வான் பள்ளத்தாக்கில் மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதற்கு அருகில் உள்ள எல்லைக்கோட்டு பகுதியில் தான் வந்து இருதரப்பு வீரர்களிடையே வந்து மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது இராணுவ வட்டாரங்கள் சேர்ந்து வெளிவந்த தகவலின் அடிப்படையில் வந்து இப்படி செய்தி அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அதில் தெளிவாக வந்து டீட்டெயிலாக வந்து குறிப்பிடப்பட்டிருங்க. ஆனால் இந்த ஒரு செய்தியை வந்து பெரிய அளவுக்கு எல்லை சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு, தற்போதைக்கு போயிட்டு இருக்க சூழ்நிலையை கவனிக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு செய்தி அப்படின்றது உண்மையான செய்தி போன்றே காட்சி அளிக்கும். மற்றவர்கள் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம், எல்லைகள் என்ன ஒரு சூழ்நிலை நீடிச்சு வந்துட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கணும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்றது, சரி ஓகே, இதை நம்ம ஒரு புறம் வச்சுருவோம். இப்போ நம்ம இந்தியாவோட இராணுவ வட்டாரம் சேர்ந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ இந்த நேரத்தில் வெளியிடப்பட்டிருக்க இந்த ஒரு செய்தி அப்படின்றது ஒரு பிரபல ஆங்கில ஊடகம் சேர்ந்து வெளியிடப்பட்டிருக்கு. இது வந்து உண்மையான செய்தியே கிடையாது, இது வந்து முற்றிலும் பொய்யான செய்தி அப்படின்னு வந்து முழுமையாக விளக்கம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சுங்க. இந்த விளக்கத்தோட சேர்த்து கூடுதலாக என்ன சொல்லப்பட்டுன்னா, கடந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வந்து பெரிய அளவுக்கு பதற்றமான சூழலை வந்து எல்லையில் நீடிக்காமல் ஓரளவுக்கு பதற்றம் அப்படிங்கிறது தனிஞ்சு நம்ம வந்து பார்த்துருப்போம். அதற்கு மெயினான காரணமே அங்கே ஒப்பந்தம் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டுச்சு பிப்ரவரி மாதம் இருதரப்பிற்கு இடையே வந்து. அந்த ஒப்பந்தின் அடிப்படையில் அதற்கு அப்புறத்துலேருந்து இருதரப்பு வீரர்களை வந்து எல்லையில் ஆக்கிரமிப்பு வேலைகளோ இல்லை மோதலில் சண்டையில் வந்து எதிலையுமே ஈடுபடவே இல்லை. இது போன்ற எந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு தடவை கூட வந்து அரங்கேறினதே இல்லை. அதாவது அந்த ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டதுக்கப்புறம் இப்போ வெளிவந்துட்டு இந்த ஒரு செய்தி அப்படின்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் இன்னொரு புறம் வந்து போன வருடம் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இன்ன வரைக்கும் பேச்சுவது அப்படின்றது நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு பேச்சுவதை முழுமையாக நீடிச்சு வந்துகிட்டு இருக்க, முழுமையாக முடியாமல் நீடிச்சு வந்துகிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் இது போன்ற செய்திகள் அப்படின்றது ரொம்ப மறுக்க வேண்டிய ஒன்று. அதே சமயம் செய்தி ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, இப்போ இது போன்ற செய்திகள் வெளியிடுவதற்கு முன்பு வந்து இதை வந்து நன்கு உறுதிப்படுத்தி கொண்டு இராணுவ வட்டாரம் சேர்ந்து தகவலை உறுதிப்படுத்தி கொண்டு வந்து தெளிவான செய்தி உண்மையான செய்தியை மட்டும் வந்து வெளியிடுங்கள் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இப்போ முன்வைக்கப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக சீன பொறியாளர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது வெடிகுண்டு தாக்குதல் அரங்கேற்றப்பட்டதை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. பாகிஸ்தானின் கைபர் பக்துவன் அப்படின்ற அந்த மாகாணத்தில் ஒரு பேருந்து ஒன்றில் வந்து சீன பொறியாளர்கள் ஊழியர்கள் வந்து சென்று கொண்டிருந்தாங்க. அந்த பேருந்தில் தான் வந்து வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டிருக்கு. இந்த வெடிகுண்டு தாக்குதலில் மொத்தம் 13 பேர், சீனா உடைய பொறியாளர்கள் 9 பேர் உட்பட மொத்தம் 13 பேர் வந்து உயிர்ந்திருக்காங்க. இதற்கு சீனா சிலிருந்து கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவருக்கு வந்து தக்க தண்டனை தர வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சீனா சிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிலையில் பார்க்கும்போது பாகிஸ்தானில் சாலை அமைக்கும் பணி, அணை கட்டும் பணி போன்ற பல்வேறு பணிகளை வந்து சீனா சிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருங்க. அதனோட ஒரு தொடர்ச்சியாக தான் வந்து கைபர் பக்துவான் இந்த ஒரு பகுதியில் வந்து தாசு அணை வந்து கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த அணையை பணியை மேற்கொள்வதற்காக தான் சீனாவுடைய பொறியாளர்கள், சர்வேயர், ஊழியர் போன்றவர்கள் வந்து ஒரு பேருந்து ஒன்றில் வந்து பயணிச்சாங்க. இந்த ஒரு பேருந்தில் கிட்டத்தட்ட வந்து 40 பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பயணித்ததாக பார்க்கப்படுது. இப்படி இந்த ஒரு அணையை நோக்கி பயணம் செஞ்சுட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் வந்து இந்த பேருந்தை குறிவைத்து
வெடிகுண்டு தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கு. இதில் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க, 28 பேர் வந்து படுகாயமடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு சம்பவத்தை வந்து சீனா வந்து பெரிய அளவுக்கு வந்து கோபத்தையும் கொந்தளிப்பையும் வந்து சீனாவிற்கு ஏற்படுத்தியிருக்கதாக வந்து பார்க்கப்படுது. இப்போ இதே போன்று ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதத்தில் பார்க்கும்போது ஒரு சம்பவம் அரங்கேறிஞ்சிருக்கு. அதாவது பலதேசத்தில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்து சீனாவுடைய தூதரர் வந்து தங்கியிருந்த அந்த ஒரு நேரத்தில் வந்து தலிபான் படை சேர்ந்து தாக்குதல் அப்படிங்கிறது அரங்கேற்றப்படுச்சு. நல்லவேளை இந்த ஒரு தாக்குதல் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படல, அவர் வந்து உயிர் தப்பியிருந்தாங்க. அதே சமயம் இது போன்ற தாக்குதல் அப்படின்றது இப்போ அரங்கேற்றப்பட்டதில் சீனாவுடைய பொறியாளர்கள் வந்து உயிர்ந்திருக்காங்க. இதில் வந்து கவனிக்க வேண்டியது சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான வளர்ச்சி திட்டத்துக்காக வந்து சீனாவுடைய சைட்லேருந்து ஊழியர்கள் வந்து வேலை பார்த்து வந்திருக்காங்க, பொறியாளர்கள் ஊழியர்கள் போன்றவர்கள் வந்து பணியாற்றி வந்துட்டாங்க. அவர்களோட பாதுகாப்பை பாகிஸ்தான் சைட்லேருந்து உறுதி செய்யப்பட வேண்டும். மெயினாக வந்து இந்த ஒரு தாக்குதலுக்கு ஒரு உரிய பதிலடியே உரிய ஒரு ஒரு நடவடிக்கை வந்து பாகிஸ்தான் சைட்லேருந்து எடுக்க வேண்டும் அப்படின் மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கவனிக்க வேண்டியது பாகிஸ்தானோட கட்டுமான வளர்ச்சி திட்டத்துக்காக சீனா வந்து பில்லியன் கணக்கில் வந்து முதலீடுகள் வந்து செஞ்சிருக்கு. பட் இப்போ இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு சம்பவம் வந்து சீனாவிற்கு பெரும் கோபத்தையும் பெரும் கொந்தளிப்பையும் வந்து ஏற்படுத்திருக்கு தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக சத்தமின்றி அறிஞரிய ஒரு முக்கியமான செய்தி தாங்க. இந்தியா சிலிருந்து விமானப்படை மூலமாக 80 டன் பீரங்கி குண்டுகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்ம ரீசெண்டாக ஒரு செய்தி அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், இந்தியா சிலிருந்து விமானப்படை மூலமாக மீட்பு பணி வந்து நடத்தப்பட்டுருச்சு. அதாவது ஆப்கானிஸ்தானிலிருந்து தூதரக அதிகாரிகள் ஊழியர் உட்பட மொத்தம் 50 பேர் வந்து விமானங்கள் மீட்பு பணி விமானங்கள் மூலமாக வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஒரு செய்தி அதிகமாக வந்து எல்லா செய்திகளும் வந்து பேசப்பட்டது வெளிவந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இதனைத் தொடர்ந்து வந்து சத்தமின்றி ஒரு சம்பவம் அப்படின்றது அரங்கேறியிருக்கு. எப்போ நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதாவது கரெக்டாக வந்து கந்தகர் வந்து 10ஆம் தேதி வந்து தரையிறங்கிருச்சுங்க. 2 விமானங்கள், எந்த விமானங்கள்னா C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் இந்த விமானங்கள் மீட்பு பணியாக விமானப்படை வந்து இதை வந்து அனுப்பி வச்சிருந்துச்சு. ஆப்கானிஸ்தானையும் கந்தகரில் வந்து 10ஆம் தேதி வந்து இதை வந்து தரையிறங்கிருச்சு. அன்னைக்கு 10ஆம் தேதி தரையிறங்கின அன்னைக்கு தான் வந்து ஆயுதங்களாக வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு, அன்னைக்கு வந்து டெலிவரி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த நாளே மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவோட தூதரக அதிகாரிகள் அப்புறம் ஊழியர்கள் உட்பட மொத்தம் 50 பேர் வந்து இந்த ஒரு விமானங்கள் மூலமே வந்து ஏற்றி கொண்டு வந்திருக்கு. இதே சமயம் அன்றைய தினமே நம்ம பார்க்கும்போது மற்றொரு விமானம் இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட C-17 குளோப் மாஸ்டர் அந்த ஒரு விமானம் வந்து கபுல் தளத்தில் வந்து தரையிறங்கியிருக்கு. இந்த ஒரு விமானத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது 40 டன் அளவிலான ஆயுதம் வந்து டெலிவரி செய்யப்பட்டிருக்கு. மொத்தமாக ஓவராலாக பார்க்கும்போது வெளி உலகத்திற்கு தெரியாமல் இந்தியாவிலிருந்து மொத்தம் 80 டன் ஆயுதங்களை வந்து ஆப்கானிஸ்தானோட தரைப்படைக்கு வந்து வழங்கி வைக்கப்பட்டிருக்கு. அதன்படி நம்ம வந்து பார்க்கும்போது பீரங்கி குண்டுகள் 122 மில்லிமீட்டர் உடைய பீரங்கி குண்டுகள் வந்து ஆப்கானிஸ்தானோட தரைப்படைக்கு இந்தியாவிலிருந்து வழங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த ஒரு குண்டுகள் மூலமாக பீரங்கிகளை வச்சு தலிபான்களுக்கு எதிராக வந்து தரைப்படையை வந்து பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானோட தரைப்படையை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு மாதிரி பார்க்கப்படுது. அதே சமயம் இன்னொரு புறம் இந்தியாவோட வீரர்களை நாங்கள் வந்து அனுப்பிக்கலாம் வந்து சொல்ல மாட்டோம், இந்தியாவிடமிருந்து எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை மட்டும்தான் நாங்கள் வந்து கேட்கிறோம், அந்த ஒரு உதவி மட்டும்தான் நாங்கள் வந்து இந்தியாவிடம் கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வீடியோவின் முடிவில் நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி தாங்க, 10 உண்மையான செய்திகள் கூட வந்து ஒரு செய்தி ஊடகம் சேர்ந்து வெளியிடாமல் இருக்கு, ஆனால் பெரிய அளவுக்கு எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா வந்து ஒரு 10 உண்மையான செய்தி வந்து கேள்விப்படாமல் இருந்தால் ஒரு செய்தி ஊடகத்திலிருந்து இன்னொரு செய்தி ஊடகம் சேர்ந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு பொய்யான ஒரு செய்தியை வெளியிடுவதன் மூலமாக அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை அப்படின்றது ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து இதை பற்றி முழுமையாக வந்து பார்த்து வந்துட்டு என்ன ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வந்துட்டுருக்கவங்களுக்கு வந்து இது பெரிய அளவுக்கு வந்து தெரியாது, உண்மையான செய்தி போன்று தெரியாது. ஆனால் வந்து புதுசாக வந்து படித்து வந்துட்டு புதுசாக வந்து தெரிஞ்சு வந்துட்டுவங்களுக்கு வந்து இது பெரிய அளவுக்கு வந்து உண்மையான செய்தி போன்று தான் வந்து காட்சி அளிக்கும். அதனால் இது போன்ற பொய்யான செய்திகளை வெளியிடுவதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதே சமயம் இது போன்ற செய்திகள் அப்படின்றது அடிக்கடி இப்போ வந்து சமீபமாக காலங்களாக நம்ம வந்து பார்த்து வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணுச்சாலும் அதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். மெயினாக வீடியோ பார்த்து நண்பர்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே உள்ள செவப்பு கலர் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குங்க, அதை தட்டிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் டங்குன்னு தட்டி விட்டுங்க. நாளைக்கு ஒரு புதுவியில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தன் ஒன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.